சும்மா நீங்க அழகா இருக்கீங்க சொல்றேன் அவ்வளவுதான் மிச்சப்படி ஒண்ணும் இல்ல புரியல ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே சென்னை வந்தேன். இங்கே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா பார்த்துட்டு நல்லா அழகாக ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதை விட இங்கே அழகாக இருந்துச்சு. சரி இந்த அழகை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இப்போ கொஞ்சம் கிட்ட வந்துக்கிறீங்கன்னா பே தம்பி செங்கல் மூட்டை எல்லாத்தையும் உள்ள வைடா, மழை பெய்யுதுரா, சிமெண்ட் மூட்டை எல்லாத்துக்குள்ளே வைங்க. ஒரு நிமிஷம் கூப்பிட்ற ஒரு நிமிஷம் எக்ஸ்கியூஸ் ஏங்க ஏங்க, உங்களை சடனாக இப்போ தான் பார்க்குறேன், பார்த்தோன்னே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்லணும்னு தோணுது. இல்லைங்க நீங்கள் தானே அழகாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட தானே சொல்லணும், உங்களை பார்த்தோன்னே சொல்லணும்னு தோணுது. நீங்கள் இல்லைங்க, நான் இங்கே தான் சும்மா வேலைக்காக வந்திருந்தேன். இதை பற்றி பார்க்கலாம். இல்லைங்க, இது கொஞ்சம் டீ பிரேக்கு, கொஞ்சம் அந்த செங்கல் மூட்டையெல்லாம் எடுத்து வைக்கணும். சரி அது வைக்கிறக்குள்ள அப்படி உங்கள்கிட்ட பேசல அப்படின்னு தெரிஞ்சு நான் ஃபோன் பேசிட்டு தான் சார் போயிட்டுருந்தேன். திடீர்னு உங்களை பார்த்தேன், உங்கள் அழகில் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிட்டேன். அதான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கீங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு லைட்டாக சிரிப்பு வருது, நல்லா சிரிச்சிங்கன்னா நானும் சந்தோஷம் தான். பேர் மட்டும் நான் தெரிஞ்சிக்கலாமா? ஏன் பேர் இருக்குங்க உங்களுக்கு? இல்லங்க தெரிஞ்சிக்கிறது தான், சும்மா அழகா இருக்கீங்களே உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படி சொல்லி கேக்குறது தான். ப்ளீஸ் இதெல்லாம் பேசாதீங்க என்கிட்ட. ஏங்க நான் இப்ப உங்களை ஹார்ம் பண்ணலங்க, நான் அழகா இருக்கேன் சொல்ல கூடாதங்க? ஓகே முதல்ல அழகா இருக்கேன்னு சொல்றீங்க, இப்ப பேர் என்ன கேக்குங்க, அடுத்த நம்பர் என்னன்னு? ஐயோ இல்லங்க அதெல்லாம் இல்லங்க. ஐயோ ஏங்க நீங்க கோபப்படுறீங்க, இப்ப நான் பேசுனது தப்பா? நீங்க பேசுறது, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்திருக்கீங்க, அப்ப நீங்க அந்த வேலைய தான பாக்குறோம். ஒரு பொண்ணு ஒரு பார்க்ல உட்கார்ந்து இருக்க பொண்ணு கேக்குறீங்க. ஐயோ ஏங்க கட்டட வேலைக்கு வந்தா பேச கூடாதுன்னு இருக்கா? என்ன சரி டீ இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல உட்கார்ந்து பேசுறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. நீங்க பக்கத்துல வரணும்ங்கறீங்களா இல்ல தூரமா போணுமா? சரிங்க சரிங்க சாரிங்க சாரிங்க, நான் தூரம் தள்ளி நான் பரவாயில்லைங்க, நான் தள்ளியே இருந்துக்கிறேன். சொல்ல நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் போல் டீ பிரேக் இருந்துச்சு, சரி டீ சாப்பிட்டு அந்த இல்லைங்க நான் டீ டோட்டில் இருங்க, நான் டீ காஃபி எதுவும் சாப்பிட மாட்டேன். சரி ஃபோன் பேசிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன், அப்படியே உங்களை பார்த்தேன். டீ டோட்டில் டீ குடிக்க மாட்டீங்க, டீ பிரேக் போவீங்க, ஆனால் பொண்ணுக்கிட்ட வந்து பேசுவீங்க. அழகாக நீங்கள் என்னால் ரிசிஸ்ட் பண்ண முடியலங்க, என்ன வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, இவ்வளோ அழகாக இருக்கும் சரி பேசிடலான்னு தோணிடுச்சு அவ்வளோதான். ஐயோ நான் எதுவும் பேசுறேன், உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தாங்க ஆசைப்பட்டேன். என் பேர் நான் சொல்லுங்க. அழகா இருக்கீங்க சொல்லணும். அதாங்க அப்படியே நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. உங்ககிட்ட மூ பிடிச்சிருக்குங்க, வேற என்னங்க? நான் வந்து உங்ககிட்ட பேசக்கூட எஞ்சி போகணுங்கிறீங்க அதாங்க. எந்திரிச்சு போங்க, எனக்கு ஒன்றும் சாரிங்க, நான் வேற நினைச்சு வந்தேன், வேற நடந்துருச்சு. இந்த பார்க்கோட என்ட்ரி எங்க என்ட்ரன்ஸ் எங்க இருக்கு? அப்படியே உள்ள வந்துட்டேன் சார்.
முடிஞ்சு. இப்போ நாங்கள் வந்து இந்த ஆண்டிலியா மாதிரியாவும் இங்கே ஒன்று சென்னையில் பண்ணலாம். சென்னையில் பண்ணுறீங்களா சார்? நீங்களா? நீங்கள் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆமாம் சார். எங்கே சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காங்க பிருத்திவின்னு சொல்லி, அவங்க வீடு கட்டுறாங்க. பிருத்திவி அவரும் சார் கட்டுறாங்க. அவர் அவர் ஃப்ரெண்டு இல்லை. ஸோ அதனால் அம்பானி கட்டின அதே வீடு இங்கே கட்டி கொடுக்குறாங்க. மேடம் யார் சார்? மேம் வந்து இப்போ தான் பார்த்து உட்காருங்க. நீங்கள் நின்றுருக்கீங்க, உட்காருங்க. எனக்கு உனக்கே இப்படி இருக்குது. நீ நம்ம கேரவன்ல போய் வெயிட் பண்ண ஏசில. ஆமாப்பா, ஏசி அது ஆடிலையும் நமக்காக ஒரு கேரவன் பண்ணிருக்காங்க. ஆடியில கேரவன் சார். சூப்பர் சார். அதுல நீங்க வெயிட் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. அது ஏசிலயே உள்ள இருக்கா சார். உங்களுக்கு இப்போ நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க சார்? நான் இன்ஜினியர் தான் முடிச்சேன். வேலை இல்லாம சிவில் இன்ஜினியர். ஒரு ஒரு 10 crore ப்ராஜெக்ட் இருக்கு, அது பண்றீங்களா? எடுத்து 10 crore ப்ராஜெக்டா சார்? ஆமா, 10 crore தான் சார். 10 crore இல்ல, 10 crore. 10 crore ரூபாய் ப்ராஜெக்ட் ஒன்று. 10 நிமிஷம் தான் சார் உங்கிட்ட பேசணும். அதுக்குள்ள 10 crore ப்ராஜெக்டா சார்? அந்த கேரவன்ல வெயிட் பண்றேன் சார். நீ வாங்க சார். ஓகே ஓகே. உங்க சர்டிபிகேட்ஸ் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க. நான் பேட்ட சொல்றேன். அந்த ப்ராஜெக்ட் நீ சைன் பண்ணி. சரி சார். சார் சார் ரொம்ப பெரிய ஆளுங்க. நீங்க கொடுத்து வச்சவங்க பகல உட்கார்ந்து ஐயோ. புரியல. வாட்? உங்களுக்கு புர்ஜ் கலிஃபா தெரியுமா? துபாயில் அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே நம்ம தான். அப்புறம் இங்கினக்குள்ள நம்ம இவர் அம்பானியோட ஹோம் ஒன்று தெரியுமா ஆண்டிலியா? அதோட மெயின் சீஃப் இன்ஜினியரே நான் தான். ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே சென்னை வந்தேன். இங்கேன்னு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு, நல்லா பார்த்துட்டு நல்லா அழகாக ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதை விட இங்கே அழகாக இருந்துச்சு. சரி, இந்த அழகை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இப்போ கொஞ்சம் கிட்ட வந்துக்கிறீங்கன்னா சார், இந்த ஹெல்மெட் கால்கிட்ட கொஞ்சம் வேர்வையாக இருக்காது தான். இங்கே இது எப்படி இந்த வெயிலில் இருக்கீங்க? உங்களுக்கு வேணால் கேரவனில் போய் பேசலாமா? அங்கே சரி, பரவாயில்ல, பிரச்சனை இல்லைல்ல. ஓகே ஓகே. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? நிஷா. உங்கள் பேர் எனக்கு ஃபஸ்ட்டு பேரே சொல்ல மாட்டேன், நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க. ஐம் குரு, நைஸ் டு மீட் யூ. ஹாய். நான் ஆக்சுவலாக வந்து யாருக்குமே கையே கொடுக்க மாட்டேன், யாராவது எதாவது சொல்லுவாங்க அந்த மாதிரி. பட் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களா, அதனால தான் உங்கள் கையை நான் கொடுத்தேன். ஆக்சுவலாக இவர் சோ லக்கி, பட் நானும் ரொம்ப லக்கி தான். இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை நான் பார்ப்பேன் நான் நினச்சி பார்த்தேன். நிஜமாலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? நிஜமா? அது நான் தாங்க. உங்களுக்கு தெரியுமா இல்லையா ஆண்டலியா இருக்கிறதெல்லாம்? சின்ன வயசுல இருந்து நம்ம வந்த இடத்த மறக்க கூடாதுல. அது என்னைக்கு அந்த ஒரு இது விஷயம் நான் அது நிஜமா எனக்கே தெரியல. ஏதோ இன்னைக்கு என்னோட டெஸ்டினி நினைக்கிறேன் உங்களை வந்து பார்க்கணுன்றக்காக இப்படி வந்திருக்கலாம் எனக்கு தெரியல. அதே ஃப்ரெண்ட் ஒருத்தர் இவர் இருக்காருல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், சார் அவங்களுக்காக அவருக்கு அவரோட ஃபேன் ஒருத்தர் தெரியுமா? சூப்பர் ஸ்டார் தெரியும். அதெல்லாம் ஐயோ வெளியே சொல்லிடாதீங்க, ஐயோ வெளியே சொல்லிடாதீங்க. சூப்பர் ஸ்டார் இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். ஓ வெளியே சொல்லிடாதீங்கன்னு. அவங்களாம் எனக்கு நல்லா டீப்பு தான், டீப்பு தான். இப்போ சூப்பர் ஸ்டாரோட வெறியும் ஒரு பையன் இருக்கான் பிருத்திவின்னு சொல்லிட்டு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். அது நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். ஸோ அவன் என் ஃப்ரெண்டு தானே. ஸோ அவனுக்காக அவரோட ஸ்டாச்சு எப்படி பண்ணலாம், எங்கே பண்ணலாம், இந்த பார்க்லேயே வைக்கலாமா, என்ன ஏதுன்னு பார்க்குறக்காக தான் வந்தோம்.
அப்புறம் சரி அதான் பார்த்துட்டு இருக்கப்பதான் அந்த ஸ்டாச்சுக்கெல்லாம் இடம் பார்த்துட்டு இருந்தவங்க இந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டேன். உங்களோட இன்ஸ்டா நம்பர் ஏதாவது கிடைக்குமா? உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் கொஞ்சம் அப்படி டைப் பண்ணிடுறீங்களா? நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போது அந்த ஆன்டலி அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு வந்து நான் கூட்டு போய் காட்டுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களோட நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு டூர் கூட உங்களுக்கு கூட்டு போகிறேன். உங்கள் நம்பர் மட்டும் டைப் பண்ணிடுங்க. இதுதான் உங்கள் நம்பரை ஷுவராக உங்களுக்கு கால் பண்ணுறேன். நம்ம அங்கே ஆன்டிலியா தானே உங்களுக்கு பார்க்கணும், அதோட மினி இதே இருக்குது, நான் போய் காட்டுறேன். யாரும் உங்களை விட மாட்டேங்காங்க சார். விட மாட்டேறான், எனக்கு தெரிஞ்ச பையனை விட மாட்டேங்க. சொல்லி பார்த்தேன் சார், எட்டு பேருக்குள்ளால நாங்கள் கூப்பிட்டு தான் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்ச பையனை வெயிலில் நிற்கிறது எனக்கு பிடிக்காது, ஏசி தான் நிற்கணும். நீ வாப்பா நான் போகலாம், கூட்டு போகிறீங்களா? வா போகலாம், வா. சூப்பர். ஆ என்னங்க, நீங்களும் வரீங்களா? சரி வாங்க வாங்க போகலாம் வாங்க. அவங்களையும் இப்போ நம்ம எங்கன்னா அப்புறம் உனக்கு ஆன்டிலியா பார்க்கணுமா? ஆமாம் சார், எல்லாம் அதோட மினி ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று இருக்குப்பா. மும்பையில் அங்கே கட்டினதே இங்கே சென்னையில் நான் உனக்கு கட்டி விட்டுருக்கேன். சரி, கலது கடக்கட்டுமேனு ஒரு 100 கோடிக்கு அதை நான் உனக்கும் காட்டுறேன். சரி சரி, உங்களுக்கு பார்க்கணும் தானே? போயிடலாங்களா? போயிடலாங்க. கொஞ்சம் ஒரே செகண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, இது வந்து யூடியூப் சேனலுக்காக அப்படி போய் பேசினா பேசுவாங்களா அப்படிங்கறக்காக சும்மா கண்டென்ட் வீடியோ இது. இந்த வீடியோ மட்டும் முன்னாடி சொன்னா தெரிஞ்சிருக்காது, பிராங்க் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணோம். ஸோ உங்க ஃப்ரெண்டு தான் கேரவன், நானே இன்னும் பார்த்தது இல்லை. இனிமெல்லாம் யாரும் இப்படி வந்தா நம்பாதீங்க. அம்பானி வந்து அம்பானி பண்ணவே நான் கட்ட வேண்டியதுதான். இந்த வீடியோ மட்டும் நாங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணிக்கிட்டோமா? ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு Kovai360 சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி சொல்றீங்களா? எனக்கு ரொம்ப குடுமையா இருக்கு, அதுவும் நீங்க தொட்டு பேசினா ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி.